एक्सरसाइज 8.3 क्वेश्चन नंबर 5 ए वेक्टर बी वेक्टर सी वेक्टर आर थ्री वेक्टर्स सच दैट ए वेक्टर प्लस टू बी वेक्टर प्लस सी वेक्टर इक्वल टू नल वेक्टर एंड मॉडल्स ऑफ ए वेक्टर इक्वल टू 3 नेक्स्ट मॉडल्स ऑफ बी वेक्टर इक्वल टू 4 मॉडल्स ऑफ सी वेक्टर इक्वल टू 7 फाइंड द एंगल बिटवीन ए वेक्टर एंड बी वेक्टर நமக்கு ஏபிசி அப்படிங்கிறது 3 வெக்டார்ஸ்னு சொல்லியிருக்காங்க நமக்கு கிவன் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஏ வெக்டார் ப்ளஸ் டூ பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு நல் வெக்டார்னு கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் மாலஸ் ஆஃப் சி வெக்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணிட்டு ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்டு பியை நான் ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகே நாங்கள் ஏ அண்டு பிக்கு ஆங்கிள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இந்த சியை மட்டும் நான் டைரக்ட் ஆப்போசிட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் 2b vector is equal to c vector opposite வந்துனா minus c vector இருக்கும் ஓகே இங்க 0 vectorங்கிறது null vector அப்ப c vector மட்டும் எழுதினா போதும் அங்க 0 ஓகே அதனால c மட்டும் எழுதினா போதும் நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்றேன் both side square அப்ளை பண்றேன் ஓகே அப்ப square on both side அப்ப என்ன வரும் பாருங்க that is a vector plus 2b vector the whole square மைனஸ் சி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு வெக்டரில் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் இருந்ததுன்னா தட் இஸ் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார்னு எழுதுவோம் ஸோ சேம் அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறேன் அப்போ மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஓகே அப்போ இந்த டூ டேர்மையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்போ டூ ஸ்கொயர் தனியாக பண்ணிடலாம் மாலஸ் ஆஃப் பி வெக்டரை தனியாக ஸ்கொயர் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் டூ ஏபி ஓகே இப்போ உங்கள் பியில் வரக்கூடிய டூவை மட்டும் நான் காமனாக வெளியெடுத்துறேன் நெக்ஸ்ட் ஒன் அந்த ஏபியை மட்டும் மல்டிப்ளை பண்ணிடுறேன் ஓகே நமக்கு இங்கே ஏபி என்னவாக இருக்கும் டாட் ப்ராடக்டாக இருக்கும் சப்போ ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டராக இருக்கும் ஓகே இந்த பியில் வரக்கூடிய டூவை மட்டும் காமனாக நான் வெளியெடுத்துருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸாக சேஞ்ச் ஆயிரும் சி வெக்டரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மாலஸ் ஆஃப் சி வெக்டர் தி ஹோல் ஸ்கொயராக சேஞ்ச் ஆயிரும் ஓகே இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ எப்படி இருக்கும் பாருங்க மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 மாலஸ் ஆஃப் பி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் 2 இன்டூ 2 4 ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் சி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் ஓகே நம்ம டாட் ப்ராடக்டோட டெஃபினிஷன் தெரியும் ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார்னா நமக்கு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா ஓகே இந்த ஃபார்முலாவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஓகே அப்போ எப்படி இருக்கும் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் 4 மாலஸ் ஆஃப் பி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் 4 இன்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் சி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் ஓகே இப்போ நம்ம ஏ வெக்டார் பி வெக்டர் சி வெக்டரோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஓகே அப்போ என்னவா இருக்கும் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னுவா இருக்குது 3 அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டர் நமக்கு 4 கொடுத்துருக்காங்க அப்போது 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் 3 அப்போ 3 மாலஸ் ஆஃப் பி வெக்டர் நமக்கு 4 கொடுத்துருக்காங்க இன்டு காஸ் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் சி வெக்டர் 7 கொடுத்துருக்காங்க அப்போ 7 ஸ்கொயர் ஓகே இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 16 இன்டு 4 தட் இஸ் 64 ஓகே நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் 4 த்ரீ சார் 12 12 4 சார் தட் இஸ் 48 ஓகே அப்போ 48 காஸ் தீட்டாவாக இருக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா தட் இஸ் 49 ஓகே இப்போ த டேர்ம்ஸ் ஆட் பண்ணுங்கள் 9 ப்ளஸ் 64 தட் இஸ் 73 73 ஆப்போசிட் வரும்போது மைனஸ் 73 சேஞ்ச் ஆயிடும் ஓகே அப்போ 48 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 49 மைனஸ் 73 ஓகே இப்போது நம்ம இந்த டூ டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள் அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 49 மைனஸ் 73 ஓகே அப்போ 13ல 9 போச்சு அப்படின்னா நமக்கு 4 இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் 6ல 4 போச்சுன்னா 2 இருக்கும் ஓகே அப்போ மைனஸ் 24 அப்போ 48 அப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ காஸ் தீட்டா எப்படி இருக்குன்னா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 டிவைடட் பை 48 அப்போ கேன்சல் பண்ணுங்கள் 124 24 2 டைம் ஓகே
minus 1 divided by 2 r okay appo cos theta ku namakku minus 1 divided by 2 r ku so inga 1 divided by 2 irukku cos ku inga 1 divided by 2 varunu paarenga okay that is cos 60 degree ku namakku answer vandu 1 divided by 2 r irukum namakku 60 degree substitute pannaama radian ah substitute pannum okay appo namakku 60 degree ah nam radian ah compare pannona pi divided by 180 ala multiply pannum okay अब जीरो जीरो कैंसल आयरूम वन सिक्स सिक्स थ्री टाइम अब बाय डिवाइडेड बाय थ्री आर कुम ओके इप्पो नमक इंगे कास बाय डिवाइडेड बाय थ्री और वैल्यू ना आर कुम वन डिवाइडेड बाय टू सब इधर हम सब्सट्रूट पने लम ओके अब कास थीटा इज इक्वल टू माइनस कास बाय डिवाइडेड बाय थ्री ओके नमक इंद माइनस उल्लर तो आर नम नमक कास उड़ा प्रॉपर्टी अभी रुकना कास माइनस कास थीटा नंदा माइनस वरण मैनस ओके प्रापर्टी नाम अप्ले पड़ना ओके अस्टा इक्वल टू मैनस्टी ओके मैनस्टो इन नाम पड़े पांग सब्रैक पड़ा अस्टा इक्वल टू थ्री बै मैनस्ई अू बै डिडड बै थ्री इस्ट सैड कैनसल पड़ा अब फाइनल नाम पड़ो आंगल वर्कअप दट इस टीटा इक्वल टू टू बै डिवाइडेड बाय थ्री ओके।